प्रादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. विभाव अनुभाव व्यभिचारी संयोगात् रसनिष्पत्तिहीन भरतसूत्रத்துல சொன்னதை வந்து பல பேர் பின்னாடி விசாரிச்சிருக்கா. அதுல வந்து பட்டநாயக்கன், பட்டலோல்லட்டன் அண்ட் ஸ்ரீசங்குக்கன் இவ மூணு பேரோட பூர்வபக்ஷம் மாதிரி அதை பிரஸ்தாபம் பண்ணிட்டும் அபிநவகுப்தரோட துவனி சித்தாந்தத்தை சொல்லி அதை ஃபாலோவர் தான் வந்து மம்மட்டர் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டும் அதுல வந்து அந்த சூத்திரத்துல விபாவ அனுபாவ வியபிச்சாரி சம்யோகாத்துன்னு மூணுத்தையும் சேர்த்து சொல்றச்சே ஒவ்வொன்னுத்திலிருந்தும் வருதா அல்லது எல்லாமே இருக்கணுமா, எல்லாம் விபாவ அனுபாவ வியபிச்சாரி மூணுமே இருக்கணுமாங்க அப்படிங்கிற அந்த விசாரிப்பு ஒரு சின்ன லைன் பார்த்தோம். வியாகிராதயா விபாவாக பயானகசிய இவ வீர அத்புத ரௌத்ராணாம் அஸ்ருபாதாதயா அனுபாவாக ஸ்ருங்காரஸ்ய இவ கருண பயானகையோ சிந்தாதயா வியபிச்சாரிணா ஸ்ருங்காரஸ்ய இவ வீர கருண பயானகானாம் இதி பிருதக் அனைத்காந்திகத்வாது சூத்திரே மிலிதாக நிர்திஷ்டாக. சோ விபாவங்கள் வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து வியாக்ரங்கிறது வந்து பயானகத்துக்கு இருக்கிற மாதிரி வீர ரௌத்ர அத்புதத்துக்கும் இருக்கலாம். அதே அஸ்ருபாத முதலிய அனுபவங்கள் எல்லாம் ஸ்ருங்காரத்துக்கு இருக்கிற மாதிரி கருணத்துக்கும் வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சிந்தா முதலிய 33 வியபிச்சாரி பாவங்கள் வந்து பலது ஒரு ரசத்துக்கு வரலாம், இல்ல பல ரசங்களுக்கு வரலாம். இட் இஸ் காமன் டு மெனி ரசாஸ். அதனால இத வந்து தனித்தனியா சிந்தாங்கிற வியபிச்சாரி பாவத்தினால எனக்கு இப்ப வந்து விபிரலம்ப சுங்காரம் மாத்திரம்தான் தெரியறதுன்னு நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணி உக்காத்தி வைக்க முடியாது. அதே போல விபாவத்தினால ஒண்டிதான் எனக்கு வந்து ரசம் வருது, அனுபவத்தினால ஒண்டிதான் எனக்கு ரசம் வருது அப்படிங்கிறது கிடையாது. மிலிதமா தான் இருக்கு. அதுக்கு வந்து மூணு எக்ஸாம்பிள் சொல்றார். அந்த மூணு ஸ்லோகமும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து விபாவங்களை ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும், ரெண்டாவது வந்து அனுபவத்தை ஹைலைட் பண்ணும், மூணாவது வந்து வெபிச்சாரி பாவத்தை ஹைலைட் பண்ணும். எதுக்காக இந்த மூணு ஸ்லோகம், இதனுடைய கான்டெக்ஸ்ட் இங்க என்னன்னா, ஒவ்வொரு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எடுத்தோம்னா அதுல வந்து வாச்சியம் அதாவது சொல்லிருக்கிறது என்னன்னா நமக்கு வந்து விபாவங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு ஆலம்பன விபாவமோ உத்தீபன விபாவமோ இது ரெண்டு மாத்திரம்தான் கூறியிருக்கே தவிர அதுல அனுபவங்கள் இல்ல, சொல்லப்படல, வியபிச்சாரி பாவங்களும் சொல்லப்படல. அப்போ எப்படி நமக்கு வந்து ரசம்ங்கிறது உண்டாகிறதுங்க? ரசம் ஆனா ஸ்ருங்கார ரசம்ங்கிறது தெரியறதே, அப்போ விபாவம் மாத்திரம் போருமா நமக்கு அப்படின்னா அது இல்ல. நமக்கு வந்து விபாவத்திலேருந்து அனுபாவமோ இல்ல வியபிச்சாரி பாவமோ நமக்கு பிரதீயமானமா இருக்கு, ஆகையினால மூணுமா சேர்ந்து நமக்கு ரசத்தை நிஷ்பத்தி உற்பத்தி பண்றதுங்க. ஆர் ரசம் வந்து வியங்கியமா தெரியறது நமக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் பாக்குறச்சே புரியும். வியதலி மலின அம்பு கர்ப்ப மேகம் மதுகர கோகில கூஜிதைஹி திசாம் ஸ்ரீஹி தரணிஹி அபினவ அங்குராங்க டங்கா பிரணதிபரே தயிதே பிரசீத முக்தே. ஹே முக்தே, பிரணதிபரே தயிதே பிரசீத. பிரணதி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற தயிதே உன்னுடைய பிரியனிடத்தில் பிரசீத, ஒரு நல்ல முறையில அவன்கிட்ட நீ வந்து பேசு, ஒரு ஆசையாயிரேன் அப்படின்னு கூட இருக்கிற சகி சொல்ற வார்த்தை இது. ஒரு நாயிக்கா இருக்கா, நாயிக்காவுக்கு வந்து பிரணய கோபம் இந்த இடத்துல. அப்போ காலில் விழுந்திருக்கான் நாயகன், என்ன மன்னிச்சிருன்னு கேட்டுண்டு அந்த இடத்துல சகி வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்குறா. போறான் போறான், அவன் வந்து நமஸ்காரம் பண்ணிருக்கான் இல்லையோ, அவனுக்கு சரின்னு சொல்லிடேன், அவனுக்கு ஒரு நல்ல விதமா அவனை பாறேன் அப்படிங்கிறா. அந்த நல்ல விதமா பாறேன்னு சொல்றதுக்கு மூணு விஷயங்கள் சொல்றா. என்ன அதுல அப்படின்னா, வியத் அலி மலின அம்பு கர்ப்ப மேகம். வியத்து ஆகாசமானது எப்படி இருக்குன்னா அலிமலின அம்பு கர்ப்ப மேக சகிதம். சோ அலிமலின வண்டுகள் போல அப்படியே மலின கருமையாக இருக்கும் அம்புகர்ப்ப ஜலத்தை உள்ள கொண்ட மேகங்கள் நிரம்பிய வியத்து ஆகாசமாக இருக்கு. சோ அலிமலின அம்பு கர்ப்ப மேகம் வியத்து ஆகாசம். அடுத்தது வந்து மதுகர கோகில கூஜிதைஹி திசாம் ஸ்ரீஹி. திசாம் இந்த திக்குகளினுடைய ஸ்ரீஹி அழகானது எப்படி இருக்குன்னா
மதுகர வண்டுகள் கோகில குயில் இவைகளினுடைய கூஜி தைகி கூவுதல்களினால் திக்குகளுக்கெல்லாம் ஒரு அழகு பரவி இருக்கிற மாதிரி இருக்கு. திக்குகளுக்கு அழகுங்கிறது இவைகள்னால. அப்புறம் தரணிஹி இந்த பூமியானது எப்படி இருக்குன்னா அபினவ அங்குராங்க டங்கா, அபினவ புதுஷா முளைச்சிருக்கிற அங்குர ஒரு இது அபினவ புதிதாக ஏற்பட்ட அங்குர ஸ்ப்ரவுட்ஸ் அந்த பிரரோகம் இருக்குமோ இல்லையோ அதனால அங்க டங்கா அங்க அதனுடைய அந்த அங்க மடியில் பூமியினுடைய மடியில் டங்கா அங்கங்க பாஷாணங்களும் இருக்கு. நிறைய வந்து பாஷாணங்கள் அதாவது கற்கள் இருந்த பொழுதிலும் அதுக்கு நடுவுல அங்கங்க பிரரோகம்ங்கிறது ஏற்படுறது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து சமயமானது இந்த மாதிரி இருக்கிறச்சே, மேகங்கள் சூழ்ந்த அதுவும் எப்ப வேணாலும் மழை பொழியோங்கிற மாதிரி ஒரு மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற சமயத்தில், அப்புறம் மதுகர திக்குகள் எல்லாமே சைட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அழகா வந்து மதுகரங்கள் வண்டும் அதுவும் கூவின் இருக்கு. இதெல்லாம் வந்து உத்தீபனம் இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேண்டிய காலத்துல நீ வந்து கோச்சுண்டு அந்த பக்கம் ஊஞ்சிட்டு இருப்பறியேங்கிறான். ஏன்னா வருஷா காலமா இருக்கு, அவன் மாட்டுக்கு இப்ப கிளம்பிட்டான்னா அதுக்கப்புறம் உன்னால தாங்க முடியுமா அந்த விரகத்தை? நீ அதனால அவனுக்கு வந்து அனுசரணையா இருங்க, சந்தோஷமா இரு அப்படின்னு சகி வந்து சொல்றாங்க. முக்தே ஒரு உனக்கு வந்து விவேகமே இல்லாத இருக்கேங்கிற அட்ரஸ் பண்றச்சேயே உனக்கு தோணல, எப்படி இருக்கு பாரு மேகம் எக்கச்சக்கமா அப்படியே இது ஆகாசம் வந்து மேகம் பூர்ணமா இருக்கு, அவன் கிளம்பிட்டான்னா அந்த வருஷா காலத்துல நீதானே தவிக்க போற. அடுத்தது எங்க பார்த்தாலும் மதுகர கூச்சித்தமா இருக்கு, நல்ல இனிமையான சத்தங்கள் இருக்கிறச்சே அந்த திசைகளினுடைய அழக அனுபவிக்கிறதுக்கு அவன் கூட இருந்தா தானே உன்னால ரசிக்க முடியும் அதை. அப்ப போய் நீ அவன்கிட்ட வந்து கோச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? கீழே வந்து புதுசா வந்து அங்குரங்கள் வருது, அங்குரம்னா அந்த பிரரோகம் வர்றதுன்னா ஒரு ஸ்பிரிங் சீசன் எப்ப வேணாலும் வர மாதிரி இருக்கே, ஒன்னும் பெரிய இங்க வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும். ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் அப்புறம் சொல்றேன். சோ இங்க வந்து ஸ்பிரிங் சீசன் வரா மாதிரி இருக்கு, அங்குரங்கள் பிரரோகம் ஆறுது இங்க வருது. அப்படி இருக்கிற சமயத்துல நீ வந்து அவனோட இல்லாத நீ வந்து அவன்கிட்ட கோச்சுக்கிறீ, ரைட்டா? பிரணதிபரே தைத்தே பிரசீத அவன்கிட்ட நீ நல்ல முறையா சிரி, ஒரு சந்தோஷமா இரு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஆலம்பன விபாவம் என்னன்னா முக்தாங்கிற அந்த நாயிக்கா அவ ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவங்கள் இந்த மூணும். எதுக்கு இத சொல்றாருன்னா அவனை பார்க்காத அவனும் காலில் விழுந்திருக்கான், அவனை நீ பார்க்காத நீ ஆகாசத்தை பாக்குற வச்சுக்கோ, அங்க பார்த்தா ஒரே மேகங்களா இருக்கு, அங்கேயும் உன்னால பார்க்க முடியாது, ஏன்னா அதுவும் உன்ன உத்தீபனம் பண்ணும். அடுத்தது சுத்து மொத்தம் பார்க்கலாம் அப்படின்னா திசைகளினுடைய அழகு எல்லாமே அந்த குயில் கூவின் இருக்கு, வண்டுகள் சுத்துறது, இதெல்லாமும் உனக்கு வந்து உத்தீபனமாருது. அடுத்தது பூமியை பார்க்கலாம், சரி கீழே பார்க்கலாமே இவனை பார்க்க வேண்டாம் பூமியை பார்க்கலாம் அப்படின்னா அங்கேயும் புதுசு புதுசா முளைக்கிறது, அதை பார்த்தாலும் உனக்கு வந்து உத்தீபரமா ஆக போறது, ஆசைதான் ஜாஸ்தி ஆக போறது, இல்ல இவன்கிட்ட நீ வந்து சந்தோஷமா இல்லைன்னா உனக்கு விரகம் தான் ஜாஸ்தி ஆக போறது. இதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா காலில் விழுந்திருக்கிற அவனை பாறேன் அப்படின்னு அவ சொல்றான். சோ இந்த ஸ்லோகத்துல நமக்கு வந்து ரெலவென்ஸ் என்ன? இதுல வெறும் விபாவங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கு, ஆனா விபாவங்கள் மூலியமாக நமக்கு வந்து என்ன பிரதீயமானமா இருக்குன்னா அனுபாவம் வியபிச்சாரி பாவம் இவைகள் எல்லாம் நமக்கு பிரதீயமானமா இருக்கு. என்ன அனுபாவம்னா அவ வந்து பாக்குற பார்வை, அக்ஷி இது அதாவது அந்த ஸ்மிதம் இதெல்லாம் வந்து நமக்கு வியபிச்சாரி பாவத்துல வரப்போறது. ஸ்மிதம் இல்லை இங்க கோபம் இருக்கு இல்லையா? சோ கோபம் அதெல்லாம் அந்த வெபிச்சாரி பாவங்கள்லாம் எப்படின்னா நமக்கு வந்து தெரியறதே தவிர வி கேன் இமேஜின் தி சிச்சுவேஷன், பட் இங்க வந்து இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல விபாவங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கு, ஆனாலும் நமக்கு ரசம்ங்கிறது ஏற்படுறது. ஈவன் இஃப் ஒன்லி விபாவ இஸ் மென்ஷன்ட், விபாவத்தினால மாத்திரம்தான் ரசம்ங்கிறது சொல்ல முடியாது. இட் ஆக்ட்ஸ் அலாங் வித் அனுபவ அண்ட் வெபிச்சாரி பாவம். அதை வந்து கன்க்ளூட் பண்ணி மூணு ஸ்லோகத்துக்கு பின்னாடி அவர் வந்து எத்யபி அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஸ்லோகத்தினுடைய கன்க்ளூஷன் அங்க சொல்ல போறாரு, எதுக்காக இந்த மூணுத்தையும் எடுத்து ஹைலைட் பண்றாருங்கிறது. இப்ப அடுத்ததை பார்ப்போம். இது வந்து அனுபவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம். பரிமிருதித மிருணாளி ம்ளானம் அங்கம் பிரவருத்திகி கதமபி பரிவார பிரார்த்தனாபிகி கிரியாசு
கலயதிச்ச ஹிமாம்சோஹோ நிஷ்கலங்கசிய லக்ஷ்மீஹி அபினவ கரிதந்த சேதகாந்த கபோலஹ. இது மாலதி மாதவத்துல வர்ற ஒரு ஸ்லோகம். மாலதிய பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதவன் சொல்றான். மாலதி எப்படி இருக்கான்னா, விரகத்துல அவ இருக்கிறச்சே பரிமிருதித மிருணாளி ம்ளானம் அங்கம், ம்ளானம் அங்கம், அவளுடைய அங்கமானது எப்படி இருக்குன்னா, இந்த க்ஷாமம் முதலிய அங்கங்களை டிஸ்கிரைப் பண்றச்சே இதெல்லாம் அனுபவங்கள், க்ஷாமத்தா தெரியறது. அந்த க்ஷாமம்ங்கிறது உங்களுக்கு வெஜ்யம்தான் அந்த இடத்துல, ரைட். பெரிய அங்கத்தை டிஸ்கிரைப் பண்றான். அங்கங்கள் எப்படி இருக்குன்னா, பரிமிருதித மிருணாளி இவ ம்ளானம், அப்படியே ஒரு நசுக்கப்பட்ட தாமரை தண்டை போல் ஒரு பால மிருணாளம் எப்படி இருக்குமோ அது போல அப்படியே ம்ளானம் வாடின அங்கத்தை கொண்டவளாக இருக்க. அடுத்தது, கதம் அபி பரிவார பிரார்த்தனாபிகி கிரியாசு பிரவருத்திகி. சரி, இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளே விரகத்துல, அவனை பத்தியே நினைச்சுட்டு இருந்தான்னா, இவ எப்படி வந்து சரீர தாரணம் பண்ணுவோம் இவ அப்படிங்கறத வந்து யோசிச்சு, இந்த பரிவார பிரார்த்தனாபிகி கூட சுத்தி இருக்கிற பரிவார ஜனங்கள்லாம் இருக்காளே, அந்த சகிகள்லாம் என்ன சொல்றான்னா, ஏதோ இந்த வேலையாவது பண்ணின்றேன், ஒரு ஒரு மனசு வந்து வேற விதமா உனக்கு வந்து பொழுதுபோக்குமோ, இல்லையோ மனசு வேற விஷயத்துல ஈடுபட்டுதுன்னா, நீ இவ்வளவு தூரம் அந்த அவனையே நினைச்சுட்டு நீ வந்து விரகத்துல இருக்க மாட்டியோல்லையோ அப்படிங்கிறதுக்காக பரிவார பிரார்த்தனாபிகி சுத்தி இருக்கிறவாளனுடைய ஒரு வேண்டுகோள்களின்படி என்ன பண்றா, கிரியாசு செயல்களில் கதமபி பிரவர்த்திகி, ஏதோ கஷ்டப்பட்டு கதமபிங்கிறச்சு ஒரு இச்சையே இல்லாத, இஷ்டமே இல்லாத அந்த ஒரு காரியத்துக்குள்ள அவ வந்து பிரவர்த்திகி ஒரு நுழைஞ்சுடுறா. இன் தி சென்ஸ், எல்லா விதமான காரியத்தையும் நன்ன நர்விஷா பண்றாங்கிறது இல்ல, ஏதோ ஏனோதானோ பண்ணணுமேங்கிறதுக்காக அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அவ்வளவுதான் ஒரு என்ட்ரி வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம், ஆனாலும் அவளுடைய கபோலம் எப்படி இருக்கு, கண்ணம் கண்ண பிரதேசம் எப்படி இருக்குன்னா, அபினவ கரிதந்த சேத காந்தகா கபோலா, கண்ண பிரதேசமானது நல்ல வெளிர்த்த ஒரு முகம் இருக்கு அவளுக்கு. இதெல்லாமும் உங்களுக்கு வந்து அனுபவங்கள் தான், ரைட். அபினவ கரி தந்த, அபினவ புதுஷா, ஒரு கரி தந்த யானையினுடைய தந்தத்தை வந்து சேத வெட்டினோம்னா என்ன ஒரு வெளுப்பு தன்மை இருக்குமோ அது போல காந்தக மனோகரமாக இருக்கக்கூடிய கண்ணப்பிரதேசம். அவ எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு சைட்ல படுத்துட்டே இருக்கிறதுனால அந்த கண்ணம் வந்து ரொம்பவும் இதுவா இருக்கு, கனிஞ்சு போயிருக்கு. அந்த கனிஞ்சு போயிருக்கிறது பிளஸ் கலரே இல்லாத இருக்கு. ஏன் கலர் இல்லைன்னா, ஒழுங்கா சாப்பிட்டு கிப்ட்டு நல்லா பளிச்சுட்டு இருந்தாருன்னா, பிரகாசமா இருந்தான்னா அந்த ஒரு ஒரு ரோசினஸ் இருக்கும் அந்த சீக்ஸ்ல, அது இல்ல, நல்லா விழுந்து போய் இருக்கு, பாண்டுதா இருக்கு அதுல. அந்த பாண்டுதாவை வந்து எப்படி ஈக்குவேட் பண்றாருன்னா, ஜென்ரலா அந்த தியான தந்தத்தை பார்த்தோம்னா ஒரு எல்லோஷ் டிஞ்ச் இருக்கும், ஆனா அதை வெட்டுறச்சே நமக்கு அந்த உட்பகுதி வந்து ஒரு ஒயிட்டிஷ் டிஞ்ச் வந்துடும், அந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கான், பாண்டுவா இருக்கான் அவளுடைய கண்ணம். சோ அபினவ கரிதந்த, புதுஷா வெட்டப்பட்ட கரிதந்த சேத, புதுஷா வெட்டப்பட்ட யானையினுடைய தந்தத்தை போல் காந்தகா, நல்ல மனோகரமாக மனதை கவரக்கூடியதாக இருக்கும் கபோலகா, கண்ணப்பிரதேசமானது எப்படி இருக்கு, அப்படி அந்த வெளிர்ந்த ஒரு பாண்டுதா க்ஷாமதா இவைகளெல்லாம் இருந்தாலும், நிஷ்கலங்கசிய ஹிமாம்சோஹோ லக்ஷ்மீஹி கலயதி, நிஷ்கலங்கசிய களங்கமே இல்லாத ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த சந்திரனுடைய அழகை கலையதி தாரயதி தரிச்சுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு களங்கம், க்ஷாமம்ங்கிறது சந்திரன் வந்து களங்கமே இல்லாத அந்த பெறச்சந்திரன் எப்படி இருப்பான், அதுல ஒண்ணும் பெருசா உங்களுக்கு களங்கம் தெரிஞ்சிடாது. சோ அந்த பெறச்சந்திரன் வந்து எப்படி இருக்குமோ அதனுடைய அழகு, இளைச்சாதாக இருந்த பொழுதிலும் பெறச்சந்திரன், வெண்மையாக இருந்த பொழுதிலும் அழகா இருக்கு, அந்த அந்த களங்கமே இல்லாத ஒரு அழகு இவளுடைய முகத்திலையும் இருக்கு, இவளுடைய கண்ணப்பிரதேசத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து அங்கம் கபோலம் இவைகளுடைய டிஸ்கிரிப்ஷன், பரிம்ளானம் கிரியாசு பிரவருத்திகி கதமபி பிரவருத்திகி, இதெல்லாம் வந்து அனுபவங்கள், ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்தும் நமக்கு என்ன தெரியறது, விப்ரலம்ப சுங்காரம் நமக்கு தெரியறது, வெஜ்ஜதே அந்த பெண் ஆலம்பனம்ங்கிறது பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பெண்ணை சொல்லாட்டாலும் இங்க பெண் மூலியமாக நமக்கு எதை சொல்றார், பெண்ணை இண்டிகேட் பண்ற மாதிரி அங்கம் கபோலம், ரைட். ஆலம்பன விபாவம் நாயிகா மாலதி இந்த மாதிரி மென்ஷன்ஸ் இல்லை, இங்க வெபிஜாரி பாவங்கள்லாம் இல்லை,
அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் அவளுக்கு வந்து ஈடுபாடே இல்லை, விஷயங்கள்ல விரக்தி இருக்கு, அவளால சரியா ஜடத்தா மந்தத்துவம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு விபச்சாரி பாவங்கள், இதெல்லாம் வி அஸ்யூம் ஃப்ரம் தி ஸ்லோகாஸ், இந்த இந்த வார்த்தைகள்ல இருந்து. அது ஸ்பெசிபிக்கா டைரக்டா மென்ஷன் ஆகல இங்க விபச்சாரி பாவம். அப்படி இருந்த பொழுதிலும் நமக்கு விபிரலம்பர சிங்காரம் தெரியறதோ இல்லையோ, ஏன்னா இந்த வெபிச்சாரி பாவமா இருக்கட்டும், ஆலம்பர விபாவம் உத்தீபர விபாவமா இருக்கட்டும், இவைகள் எல்லாமே நமக்கு வந்து பிரத்தியமானமாக இருந்துண்டு சொல்லிருக்கக்கூடிய அனுபவத்தோட சேர்ந்து நமக்கு ரசத்தை உற்பத்தி செய்கிறது. ஓகேயா? அதே அடுத்த எக்ஸாம்பிள் வந்து வெபிச்சாரி பாவத்துக்கு சொல்றார், தூராத் உத்சுகம் ஆகதே விவலிதம் சம்பாஷிணி ஸ்பாரிதம் சம்ஸ்லிஷ்ய தருணம் கிரகீத வசனே கிஞ்சித் கிஞ்ச அஞ்சித ப்ரூலதம் மானின்யாக சரண ஆனதி வியதிகரே பாஷ்பாம்பு பூர்ணேக்ஷணம் சக்ஷுர் ஜாத மகோ பிரபஞ்ச சதுரம் ஜாதாகசி பிரேயசி. ஒரு அமருஷதகத்துல வர்ற ஸ்லோகம் இது. ஒரு காரணமே இல்லாத, காரணமே இல்லாதன்னு இல்ல, இவ நாயிகா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ வந்து அவனை நிராகரணம் பண்ணிடுறா, நீ போ அப்படின்னு சொல்லி ஷீ ரிஜெக்ட்ஸ் ஹிம். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து தப்பு பண்ணவன் ஜாத அகசி பிரேயசி, அவன் தப்பு பண்ணி இருக்கிற அந்த பிரேயசி பிரியனிடத்துல இந்த கண்ணானது, நாயிகாவினுடைய கண்ணானது பிரபஞ்ச சதுரம் ஜாத்தம், ரொம்ப ஒரு கெட்டிகாரத்தனம் வந்துருத்து பாரு இந்த கண்ணுக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா பலவிதமான பாவங்கள் அங்க வரப்போறது. எப்படி ஒரு மானினி மானினி மானின்யாக சக்ஷுஹு, இங்க வந்து அதுதான் மெயின் பாயிண்ட். சோ மானின்யாக சக்ஷுஹு அதனுடைய கிரியா வர்ணனம் இங்க சொல்லியிருக்கு. இந்த கிரியைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெபிச்சாரி பாவத்தை சொல்றது. சோ பாப்போம் ஒன்னொன்னா. அப்போ ஜாத அகசி ஜாதாகசி பிரேயசி, தப்பு செய்திருக்க கூடிய நாயகனிடத்துல அவன் வந்து பிரணயனம் பண்றான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவன் வந்து காலில் விழறான். அந்த சமயத்துல இந்த கண்ணனுடைய பலவிதமான விவகாரங்கள், அவன் போய் திரும்பி வர்றச்சே நிராகரணம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு இவளை வந்து சாந்தவனம் பண்றதுக்காக அவன் கிட்ட நெருங்குறான், தூரக்கேர்ந்து இந்த கண்ணு அந்த நாயகனை பார்த்துட்டே வருது, வருவானா மாட்டானான்னு பார்த்துட்டு இருக்கான். கோபம் கோவம்னு சொல்லி அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அவனோ தூரக்க போயாச்சு, நீ வராதுன்னு சொல்லியாச்சு, அவன் தூரக்க இருக்கிறச்சே என்ன வரமாட்டானான்னு ஆசையா பாக்குவான் இல்லையா அந்த கண்ணு. ஏன்னா அவளுக்கும் ஆசை இருக்கு, அவனோட சேரணும்னு இருக்கு, ஆனா தப்பு பண்ணிட்டான். எப்படியா எப்படி அவனை வந்து சட்டுன்னு வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து எப்படி இறங்க முடியும், அவ விட்டு கொடுக்க முடியாதே. அதுதான் ஒரு பொண்ணனுடைய கோபங்கிறது. எல்லாம் சட்டுன்னு விடமாட்டா, ரொம்ப 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 இந்த சிறக்கோப்பம் எப்பவுமே. சோ தூராது அவன் தூரக்க நின்றுட்டு இருக்கான், தூரக்க நின்றுட்டு இருக்கிறச்சு உத்சுகம். இந்த தூராதுங்கிறது பிரேயனுக்கு, இவனுக்கு நாயக்கனுக்கு, அவன் ரொம்ப தூரக்கு இருந்துட்டு இருக்கிறச்சு கண்ணு வந்து எப்படி இருக்கு, சக்ஷுகு உத்சுகம் ஜாதம், அப்படி ஆவலோட அந்த கண்ணு பார்த்துட்டு இருக்கு இவன் வரமாட்டானான்னு விட்டு. ஆகதே சதி அவன் கிட்டக்க வந்துட்டான்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு சே அவனை இப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோமேன்னு தனக்கு வைக்கும், அல்லது நம்ம இவனை போய் இப்படி நிராகரணம் பண்ணிட்டோமே ஆனாலும் நமக்கு ஔத்சுக்கியம் வந்திருக்கே அப்படிங்கிறதுனால ஒரு லஜ்ஜா, கிட்டக வந்துட்டாங்கிறதுனால ஒரு வெட்கமும் இருக்கு. ஆகையினால ஆகதே சதி பிரேயசி விவலிதம் சக்ஷுகு, ஒரு கண்ணை வந்து இது திரஸ்காரம் பண்ணி அது வந்து திரும்பின்றிருத்து கண்ணு, திரியக்கிருதம் இப்படி ஒரு மாதிரி வெட்கத்தினால அப்படியே கீழே பாக்குறானா. த ஆகதே சதி விவலிதம், தூரக்க இருக்கிறச்சு அவன் வரமாட்டானா அவனையே ஆவலா பார்க்க வேண்டியது, கிட்டக்க வந்த உடனே கண்ணை திருப்பிக்க வேண்டியது. சம்பாஷணி சம்பாஷிணி பிரேயசி, சப்தமியில இருக்கிறது எல்லாம் நாயகனுக்கு போறது, இதெல்லாம் வந்து பிரதமா பக்தியில இருக்கிறது நபுன்சகலிங்கம் எல்லாமே சக்ஷுகுக்கு போறது. சம்பாஷிணி சதி ஸ்பாரிதம், அவன் பேச ஆரம்பிக்கிறான், என்னமா நீ இப்படி கோச்சுக்கிறியே அப்படின்னு எல்லாம் அவன் பேசறான் வச்சுக்கோ, அப்போ வந்து அந்த கண்ணு என்ன ஆகுதுன்னா விகசிதம், ஸ்பாரிதம் அப்படின்னா நல்லா அப்படியே படிச்சுன்னு ஆகிறது, பேசுறானே நம்ம இவனை ரிஜெக்ட் பண்ணாலும் அவன் வந்து நம்மள்ட்ட பேசுறானே அப்படின்னு ஒரு விகாசம் ஏற்படுறது அந்த கண்ணுக்கு. அடுத்தது சம்ஸ்லிஷ்யதி, நேர வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு பாக்குறச்சே, என்னடா நம்ம கோபத்தை விட்டு கொடுக்கல, அதுக்குள்ள இவன் வந்து இடம் கிடைச்சு கொடுத்தோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு கொடுத்தோம்னு நினைச்சுட்டு நம்மள ஆலிங்கனம் பண்ணிக்க வராம பத்தியோ இல்லையோ
அப்படின்னு அருணம் கண்ணுக்கு வந்து கோபம் வந்துடுறது. கோபத்தினால கண்ணு வந்து அப்படியே ரத்தமாயிடுறது. ஆஹ், சம்ஸ்லேஷ்யதி பிரேயசி சதி அருணம் சக்ஷுகு ஜாதம். அடுத்தது என்னது? கிரகீத வசனே. கோபம் வந்துட்டதுனால இவ என்ன பண்ணுவோம்னா, நாயிக்கா என்னடா ஆலிங்கனம் பண்ணிக்கிற வரைக்கும் வரானேனா அப்படின்னு விட்டு அவ திரும்பி போக ட்ரை பண்ணுவோம். அப்போ இவன் வந்து வஸ்திரத்தை பிடிப்பான். கிரகீத வசனே. அப்ப என்னது? அஞ்சித புரூலதம். நான் சொல்ல சொல்ல, நான் கோச்சுண்டு திரும்பி போக போக இவன் பண்றான் பத்தியோ இல்லையோன்னு வந்து புருவம் நெரித்தல். அஞ்சித புரூலதம், புருவ நெரித்தலோட கூடின கண்ணாக ஆகிறது. அதுக்கு அடுத்தது சரண ஆனதி வியதிகரே மானின்யாக இல்ல சரண ஆனதி வியதிகரே சதி. இல்ல இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனை மட்டும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்துட்டோம், இப்ப வந்து காலில் விழறதுதான் ஒரே கதின்னு சொல்லி காலில் விழர்ச்சே அந்த நாயகன். சரண ஆனதி வியதிகரே. அந்த சந்தர்ப்பத்துல பாஷ்பாம்பு பூர்ணே க்ஷணம். ச, இவனை போய் இப்படி நம்ம ரிஜெக்ட் பண்றோமே, தனக்கு தன் பேர்லயே தனக்கு வந்து ஒரு வருத்தம் வந்துடுறது. இப்படி நம்ம இவனை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமேனு அந்த நாயிக்காக்கு கஷ்டம் வரதான். ஆகையினால பாஷ்ப அம்பு பூர்ண ஈக்ஷணம். அவனை பாக்குறான், இப்போ அவனை பாக்குறான். இது வரைக்கும் கண்ணை திருப்பிண்டு கோபத்தோட புருவ நெரித்தலோட இருந்தவ அவன் சடாருன்னு காலில் விழுந்த மாத்திரத்துல இவளுக்கு மனசு இலகிடுறது. சோ அதனால பாஷ்ப அம்பு கண்ணீர் நிரம்பின ஒரு பார்வையோட அவனை பாக்குறான். இப்ப என்ன எடுத்து? சக்ஷுகு பிரபஞ்ச சதுரம் ஜாதம். அஹோ, என்ன பலவிதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு சாதுர்யம் வந்துருது பத்தியோ இல்லையோ அந்த கண்ணுக்கு. பிரபஞ்ச சதுரம், பிரபஞ்சனா விரித்தல்னு அர்த்தம், பலவிதமான விவித பாகுல்ய வியாபாரம்னு அர்த்தவங்க. பலவிதமான வியாபாரங்களை கொண்டது, அந்த பலவிதமான வியாபாரங்கள்ல ஒரு சதுரம், ஒரு சாதுர்யம் வந்துருது பாத்தியா இந்த கண்ணுக்கு. அப்போ இங்க என்ன? விபச்சாரி பாவங்கள், பலவிதமான விபச்சாரி பாவங்கள் தெரியறது. தூரத்திலேருந்து வரச்சே ஔத்சுக்கியம், அடுத்தது லஜ்ஜா, அதுக்கப்புறம் விகசனம் விகாசகா, அப்புறம் கோபகா. இது அஞ்சித புரூலதம்ங்கிறது வேணா அந்த சாட்டு வாக்கியத்தை சொல்றச்சே ஒரு அசூயா சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு ஒரு வெறுப்பு, வெறுப்புன்னு கூட இல்ல, அசூயானா ஒரு ஜெலசி. என்னடா அது சட்டுன்னு நம்மள இவனுக்கு நம்ம மேல இவ்வளவு, இவனுக்கு இவ்வளவு ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கா நம்ம மேல, நம்மளால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானே, ஆனா இவன் சட்டுன்னு ஒரு நிமிஷம் பிடிச்ச உடனே நமக்கு கோவம், நம்ம வந்து இழகிடுறோமேங்கிற ஒரு ஒரு அசூயானால புருவ நிறுத்தல். இவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அஸ்ருபாதகா, இதெல்லாம் வெபிச்சாரி பாவம், ரைட்டா? இந்த வெபிச்சாரி பாவங்கள் இருக்கிறச்சே இங்க வந்து அந்த பெண்ணை பத்தி எந்த விதமான ஒரு வர்ணனையும் இல்லை, ஆலம்பன விபாவம் இல்லை, என்ன அங்க உத்தீபனம் சொல்லல. ஆனா இதெல்லாம் வந்து பிரதீயமானமா இருந்துட்டு நமக்கு ஆக்ட் பண்றது, ஒரு ரசத்தை ரசப்பிரதீத்திய கொடுக்கறதுக்கு. அதுக்குதான் சொல்றார் இத்தியாதவ், ஒவ்வொன்னத்தையும் சொல்லிட்டு இத்தியாதவு ச யத்யபி விபாவானாம் அனுபாவானாம் ஔத்சுக்ய விரீடா ஹர்ஷ கோப அசூயா பிரசாதானாம் வியபிச்சாரினாம். சோ நம்ம அங்க எடுத்துக்கணும் விபாவானாம் கர்ச்சே. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன போட்டார்? முக்தே அப்படின்னு சொல்றச்சே முக்தன். அதுக்கப்புறம் மேக தர்சனம், மேக மதுகர கூஜிதம், இன்னொன்னு சொல்ல அங்குர பிரரோகம், இவைகள்லாம் வந்து ஆலம்பன உத்தீபன விபாவம். முக்தாங்கிற தைதன் அவன் என்ன சொன்ன தைதே அப்படின்னு வரும் இல்லையா அந்த ஸ்லோகத்துல, பிரணித்த பெறைய தைதே. அவன் வந்து எவனோ ஒருத்தன் இல்ல, உங்ககிட்ட ஆசை இல்லாதவன் இல்ல, ஆசையுடன் கூடின நாயகனா இருக்காங்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தைத்தேன்னு அவனுக்கு அட்ஜெக்டிவ் நாயகனுக்கு. அதனால தைத முக்த இவ ரெண்டு பேரும் ஆலம்பன விபாவம். உத்தீபன விபாவங்கள் அந்த மூன்றுன்னு சொன்னான். இந்த விபாவானாம் அனுபாவானாம் என்ன? இரண்டாவது ஸ்லோகத்துல அங்கம் லானி விஷய வைத்திருஷ்ணியம், அப்புறம் பாண்டுதா க்ஷாமதா, இவைகள் எல்லாம் வந்து காரியம். அது வந்து இரண்டாவதுல அனுபாவங்கள். மூணாவதுல இருக்கக்கூடிய வெபிச்சாரி பாவங்கள் என்னன்னா ஔத்சுக்கியம், விரீடா வெட்கம், ஹர்ஷ சந்தோஷம், அவன் வந்து பேசுறானேங்கிற சந்தோஷம், கோப அசூயா பிரசாதம். பிரசாதங்கிறது தான் அந்த கண்ணு அஸ்ருபாதத்தோட அந்த பாக்குற ஈக்ஷணம்ங்கிறது இருக்கு பாரு, அந்த ஈக்ஷணம்ங்கிற இடத்துல பிரசாதா ஒரு ஒரு அவனுக்கு அனுகிரகம் பண்ற விசேஷம். அதனால இந்த எல்லா விபாவங்க வெபிச்சாரி பாவங்கள்
இவைகள் கேவலானாம் அத்ரஸ்திதிஹி, வெறும்னா இவைகள் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. எந்த இடத்துல? அந்தந்த பர்டிகுலர் ஸ்லோகங்கள்ல. ஓகேயா? ததாபி, அப்படி இருந்த பொழுதிலும், ஏதேஷாம் அசாதாரணத்துவம் இதி அந்யதம துவய ஆக்ஷேபகத்வே சதி, இவைகள்லாம் அசாதாரணத்துவம்னா பிரகரண வசாத்து, அந்த பிரகரணத்துல நமக்கு ரத்தியில நமக்கு தெரியறது இவைகள் எல்லாம். அந்த அதனால இட் இஸ் நாட் சாதாரணம்னா ஏதோ எதையோ பத்தி சொல்றதுங்கிறது இல்ல, அசாதாரணம் கரிச்சு அந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டுவலா யூஸ் பண்ண கூடிய விஷயங்கள்னு அர்த்தம். முக்கியமாக இங்க வந்து ஒரு ரதி விஷயக்கமாக ரத்திய ஆக்ஷேபம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிய கொண்டதாக இருக்கு. ஆகையினால அசாதாரணத்துவம், ஏதேஷாம் அசாதாரணத்துவம், இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விபாவ அனுபவ வெபிச்சாரி பாவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. வெரஸ் இட் இஸ் ஆல்சோ சஜஸ்டிங் தி அதர் டூ, அந்யதமத்வய ஆக்ஷேபகத்வே சதி, மற்ற இரண்டையும் விபாவம் சொல்லி இருக்கிற இடத்துல அனுபவ விபச்சாரி பாவம் ஆக்ஷேபமாறுது, ஆக்ஷேபம்னா இண்டிகேட் பண்ணப்படுறது. அப்போ இதுல அனுபவம் சொல்லி இருக்கிற இடத்துல நமக்கு விபாவமும் விபச்சாரி பாவமும், அதே விபச்சாரி பாவம் சொல்லி இருக்கிற இடத்துல விபாவமும் அனுபவமும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஆக்ஷேபகத்வே சதி ந அனைகாந்திகத்துவம், எத்தனை நஞ்சு போட்டிருக்காருங்க திரிமூல்யம். ஏகாந்திகம்னா சிங்கிள், ந ஏகாந்திகம் நைகாந்திகம் அனைகாந்திகம் ந அனைகாந்திகம், ஆ மொத்தம் ஏகாந்திகம் இல்லைன்னு அர்த்தம். இங்க இட் நாட் பி கன்சிடர்ட் செப்பரேட், இட் ஹாஸ் டு பி கன்சிடர்ட் டுகெதர். சோ விபாவ அனுபவ வியபிச்சாரி சம்யோகாது ரசனிஷ்பத்திஹின்னு சொன்ன இடத்துல மூணுமே இருக்கிற இடத்துலதான் நமக்கு வந்து தெரியறது, ரசம் ரசத்தினுடைய பிரதீதி ஏற்படுறது. ஒண்ணு மாத்திரம் இருக்கேன்னு ஆர்கியூ பண்ணோம்னா மத்த ரெண்டும் அங்க பிரதீயமானம் ஆக்ஷேபம் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் பீங் இண்டிகேட்டட் ஆர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தோஸ் டூ ஆர் பிரசன்ட். ஏன்னா சகிருதையனுடைய ஹிருதயம் அங்க வந்து பிரமாணம், அவனுக்கு அந்த ரசனிஷ்பத்தி ஏற்பட்டிருக்கு, அவனால அனுபவிக்க முடியறது, ரச ஆஸ்வாதம் ஏற்படுறதுன்னா அப்போ அவனுடைய ஹிருதயம் அங்க பிரமாணம், மத்ததெல்லாம் இருக்குன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி ரச நிஷ்பத்திகி, ரசமானது உற்பத்தி ஆயிடுத்துங்கிறச்சே, இந்த ரசம்ங்கிறது எப்படி அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லியாச்சு, அதனுடைய பிரபேதங்களை சொல்றாரு இப்போ. ஓகே, தத் விசேஷான ஆக ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ரவீர பயானகாக பீபத்சாத்புத சம்யோ ச இதி அஷ்டௌ நாட்டியே ரசா ஸ்மிருதாக, நாட்டியத்துல அஷ்டௌ ரசாக ஸ்மிருதாக. காவியம் வேற, காவியத்துல வர்றச்சே பல பேர் வந்து உங்களுக்கு வாத்சல்யம் இருக்குங்கிறா அதுங்கிறா ஒவ்வொருத்தருனுடைய பேதத்துல சொல்றா. பரதனுடைய ஒரு பரத முனிவர் படிச்சிருக்கிற அந்த நாட்டிய சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் நமக்கு வந்து ஆறாவது அத்தியாயத்துல சொல்லிருக்கிறபடி அதையே மம்மட்டர் இங்க எடுத்து ரச சாமானிய லட்சணத்தையும் சொல்லி அந்த ரசத்தினுடைய ஒரு பிரபேதங்களை சொல்றச்சே நமக்கு வந்து இந்த எட்டு ரசங்கள் தான் அப்படின்னு சொல்ற. என்ன ஸ்ருங்கார அப்படிங்கிறது ரதி ஸ்தாயி பாவம், அதுல காந்தா முதலிய ஆலம்பனம், சிரச்சந்தனம் முதலியவைகள் உத்தீபனம், கடாட்சம், புஜ ஆக்ஷேபம், இவைகள் எல்லாம் வந்து அனுபவம், வியபிச்சாரி பாவங்கள் பல இது, அதெல்லாம் ஒவ்வொன்றும் விவரிச்சு நாட்டியசாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். 33 வியபிச்சாரி பாவங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதுல எந்தெந்த வியபிச்சாரி பாவங்கள் ஸ்ருங்காரத்துக்கு, எந்தெந்த வியபிச்சாரி பாவங்கள் ஹாஸ்யத்துக்கு, கருணத்துக்கு, ரௌத்ரத்துக்குன்னு சொல்லி அவர் பிரிச்சு கொடுத்துருக்கார். இத வந்து அதாவது யார்ட் ஸ்டிக் மாதிரி யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் இட் அஸ் அ மாடல்லே தவிர, இதுதான் அஸ்ருபாதம்ங்கிறது உங்களுக்கு வந்து சம்போக ஸ்ருங்காரத்துல வராதுன்னு அவர் சொல்லியிருக்கார். கருணத்திலையும் விபரம்பத்தையும் தான் வரும்னு அவர் சொல்லியிருக்காருன்னா நம்ம அதை வந்து யார்ட் ஸ்டிக் மாதிரி ஒரு ஒரு அளவுகோல் மாதிரி எடுத்துக்கணுமே தவிர யூ ஷுட் நாட் டேக் இட் அஸ் த ரூல். நம்ம வந்து ஓகே அப்படி ஒருத்தருடைய ஒரு ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இஃப் யூ கேன் டிஸ்கிரைப் அஸ்ருபாதா இன் சம்போக ஸ்ருங்காரம், வை நாட்? அத்புதத்துல அஸ்ருபாதம் இருக்க முடியாதா? என்ன இருக்கலாமே. நரசிம்மருனுடைய அந்த ஒரு அவதாரத்தை பார்க்கறச்சே, நினைக்கிறச்சே, படிக்கிறச்சே நமக்கு வந்து தானா கண்ணில இந்த ஜலம் வந்ததுன்னா அந்த அத்புத ரசத்தை நம்ம அங்க அனுபவிக்கிறோம், அங்க அஸ்ருபாதம்ங்கிறது ஏற்படுறது.
பிரகலாதன் பார்த்து அழறான் அப்படின்னா ஏன் வரக்கூடாது அற்புத ரசத்துல அசுரபாதம்? சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவி நிபத்தம் எப்படி இருக்கு, சகிருதயனுடைய அனுபவம் எப்படி இருக்குங்க, இது எல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டருங்க. ரைட்டா? சோ பரத முனிவர் அகார்டிங் டு ஹிம் நமக்கு என்னன்னா, நாட்டியே அஷ்டௌ ரசாக ஸ்மிருதாக, எட்டு தான் ரசங்கள், நவ சாந்தகா நவமோபி ரசகா அப்படின்னுட்டு அவரே அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா தான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு வந்து சாந்த ரசத்தை நாட்டியத்துல டெபிக்ட் பண்றதுங்கிறது இட் கேன் பி அ பிட் டிஃபிகல்ட். என்ன அப்படியே வெறும்னா ஒரு ஒரு தியானம் பண்றவா மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தானே நமக்கு, அதை எவ்வளவு தூரம் நம்ம டெபிக்ட் பண்ணி ஒருத்தர் அந்த சாந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ண முடியுங்கிறதுல இட்ஸ் என்ன சொல்றது, டிபேட்டபிள் பாயிண்ட். ஆகையினால அஷ்டவ நாட்டிய ரசாஸ்மிருதாகன்னர். ஸ்ருங்கார இது காதல் லவ்ங்கிற சென்டிமெண்ட், ஹாஸ்யம் சிரிப்பு, கருணம் அழுகை, ரௌத்ரம்ங்கிறது கோபம் குரோதஸ்தாயி பாவம், வீரங்கிறது ஒரு உற்சாகஸ்தாயி பாவம், பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி, பயானகம் பயம், பீபத்சம் ஜுகுப்சா வெறுப்பு, அத்புதம் இவைகள். தத்ர ஸ்ருங்காரஸ்ய த்வௌபேதோ. இப்போ ஒவ்வொரு ரசத்தையும் எடுத்துட்டு அதனுடைய பேதங்களை சொல்லி அந்த வேதத்துக்கு ஒவ்வொரு வேதத்துக்கும் அவர் வந்து இது சொல்றார், எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறார். தத்ர ஸ்ருங்காரஸ்ய த்வௌபேதோ, ஸ்ருங்காரத்துக்கு ரெண்டு வேதங்கள், சம்போகா விப்ரலம்பஸ்ட. சம்போகா லவ் இன் யூனியன், விப்ரலம்பகா லவ் இன் செப்பரேஷன். தத்ர ஆத்யஹா, முதல்ல சம்போகம் எடுத்துட்டோம்னா பரஸ்பர அவலோகன, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது, ஆலிங்கனம் தழுவுறது, அதரபானம், அதரம்ங்கிறது கீழ்வோதடு, கீழ்வோதட சும்பனம் பண்றது, பரிச்சும்பனம்னா பரிதகா சும்பனம் ஆதி அனந்தத்வாது, பலவிதமான விஷயங்கள் இருக்கிறதுனால அபரிச்சேத்ய ஏக ஏவ கண்ணியதே. அதை பெருசா விவரிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு இது வந்து பரஸ்பர அவலோகனம் மூலியமாக வரக்கூடிய சம்போக ஸ்ருங்கார இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து விவரிச்சு சொல்ல முடியாது. எத்தனையோ ஒரு ஒரு கவியினுடைய ஒரு பிரதிபா விசேஷத்தினால அனந்தமா இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஸ்ருங்கார ரசம் அது. ஆகையினால ஏக ஏவ கண்ணியத்தை அதை சிங்கிளா போட்டு முடிச்சுடுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நாயிகா ஆரப்த சம்போக ஸ்ருங்காரம், ரெண்டாவது வந்து நாயகா ஆரப்த சம்போக ஸ்ருங்காரம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், சூன்யம் வாசகிருகம் விலோக்கிய சயனாத் உத்தாய கிஞ்சித் சனைஹி நித்ரா வியாஜம் உபாகதஸ்ய சுச்சிரம் நிர்வர்ணிய பத்யுர்முகம் விஸ்ரப்தம் பரிச்சும்பிய ஜாத புலகாம் ஆலோக்கிய கண்டஸ்தலீம் லஜ்ஜா நம்ரமுகி பிரியேண ஹசதா பாலாச்சிரம் சும்பிதா. இங்கே நமக்கு வந்து அமருஷதகத்துல எடுக்கிறார் இத முக்தாநாயிகாவினுடைய வர்ணனம். முக்தாநாயிகா அண்ட் நவோடா, அதாவது புதுசா கல்யாணம் ஆனவ, ஒரு இன்னசென்ட் அவ, எதுலயுமே வந்து லஜ்ஜா விஜித மன்மதா இல்லையா, லஜ்ஜா வெட்கத்தினால அவ வந்து மன்மதனை ஜெயிச்சவள். இந்த சென்ஸ் அவளுக்கு வந்து வெட்கம்ங்கிறது மேலோங்கி இருக்கு, மன்மதனுடைய அந்த காம ஆசைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இட் இஸ் நாட் அவ்வளவு தூரம் அவளால வந்து இது பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. சோ எப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்கிறத வந்து ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அந்த பெண்ணுக்கு வந்து அவ பதியினுடைய முகத்தையே இன்னும் இது வரைக்கும் ஃபுல்லா நன்னா பார்த்தது இல்லை, பார்க்கல. விஸ்ரப்தமா வெட்கம் அவ்வளவு ஜாஸ்தி, அவளால வந்து டைரக்டா அவனை பார்க்க முடியல. ஏன்னா அவன் பார்க்கறச்சே இவளுக்கு வந்து வெட்கம் வந்துடுறது. அவன் வந்து அப்படியே அன்இன்ஹிபிட்டடா அவன் பார்க்கறான், பத்தி வந்து அவளை பார்க்கறச்சே இவளுக்கு வெட்கம் வந்துடுறதுனால அவ கண்ணை கீழே காமிச்சுடுறா. சோ இவளுக்கு வந்து நேர பார்க்கல இது வரைக்கும், ரைட்டா, அதையும் மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு, ஷீ ஹேஸ் நெவர் டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹிம், ரைட்டா, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கான். சோ இவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இவளா வந்து தான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அதை பண்ணதில்ல, இப்ப ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாவ. அதுக்கு வந்து இடமெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறா. சூன்யம் வாசகிரகம், வாசகிரகம் அந்த பெட்ரூம் அறை இருக்கே, அந்த அறை வந்து சூன்யம் விலோக்கிய, சூன்யம் யாருமே இல்லாத இருக்கா அப்படின்னு விலோக்கிய நன்கு பார்த்து விட்டு விசேஷேன இது பாக்குறது இல்லையா. சோ விலோக்கிய நன்கு பார்த்து விட்டு
இல்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு சகி திடீர்னு வந்துட்டானா என்ன பண்றது? ஆகையினால ரொம்ப தூரத்துக்கு யாரும் இல்லையான்னு நன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சயனாது உத்தாய படுக்கையிலிருந்து எழுந்துண்டு கிஞ்சித்து கிஞ்சித்து கொஞ்சம் முதல்ல எழுந்துக்கிறான். சடார்னு எழுந்தான்னா கையில வளையல் சத்தம், கொலுசு சத்தம், எத்தனையோ விஷயங்கள். இல்ல இவளுடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னால அவன் எழுந்துட்டானா என்ன பண்றது நாயகன் இல்லையா? அவளுக்கு அப்புறம் சான்ஸ் போயிடுமே, திருப்பியும் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுமே அவனை பாக்குறதுக்கு. அதனால கிஞ்சித்து சயனாது உத்தாய, சயனாத் உத்தாய சனைஹி மெதுவா என்ன பாக்குறா? பத்யுர்முகம் சுச்சிரம் நிர்வர்ணிய. பத்யுகு முகம், கணவனுடைய முகத்தை சுச்சிரம் நிர்வர்ணிய ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. உத்து ரெண்டு விஷயம் அங்க, ஒண்ணு வந்து அவ இது வரைக்கும் அவ்வளவு தூரம் நின்னு நிறுத்தி பார்க்கவே இல்லை அவன் முகத்தை, ஆகையினால பாக்குறா, பார்க்கணுங்கிற ஆசை அவளுக்கு இருக்கு. அந்த ஆவல்னால திருப்பி திருப்பி அத உத்து பார்த்துட்டு இருக்கா அவனுடைய முகத்தை. இன்னொன்னு, அவன் நிஜமாவே தூங்குறானா இல்லையான்னு அவளுக்கு டவுட். ஏன்னா நித்ரா வியாஜம் உபாகதஸ்ய பத்யுஹு முகம், நித்ரா வியாஜம் தூக்கம்ங்கிற ஒரு வியாஜத்துல, வியாஜம் தூக்கம்ங்கிற வியாஜம் வந்தார் போல் நடிக்கிற அந்த கணவன் அவனுக்கும் தெரியும். பாவம் அவளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், ரொம்ப வெக்கத்துல இருக்கா அவ. நம்மளும் வந்து தூக்கம் வரா மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணாதான் அவளும் கொஞ்சம் விசிரப்தமா எந்த ஒரு பயமும் இல்லாத அவளுக்கு பண்ண வேண்டியது. இவன் ரசிக்கிறான் அதை, ரைட்? அதனால நித்ரா வியாஜம் உபாகதஸ்ய, தூக்கம்ங்கிற ஒரு வியாஜத்தை கடைபிடிச்ச பத்யுகு கணவனுடைய முகத்தை சுச்சிரம் நிர்வர்ணிய நன்கு பார்த்து, பார்த்துட்டு என்ன பண்றா? விஸ்ரப்தம் பரிச்சும்பிய, பார்த்துட்டு சரி இவனும் தூங்குறான் நன்னா பார்த்தாச்சு, இப்போ நம்ம முத்தமிடலான்னு சொல்லி விஸ்ரப்தம் ஒரு பயமில்லாத முத்தமிடுறா பரிச்சும்பிய. அப்போ அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னா, தூங்கிட்டு இருந்தான்னா ஒன்னும் ஒரு ரியாக்ஷனும் இருக்க போறது இல்லையா? தூக்கம் வரா மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறவாங்கிறதுனால அவனுடைய கண்ண பிரதேசமானது ரோமாஞ்சம் ஏற்பட்டு விடுறது. ஜாத புலகாம் கண்டஸ்தலீம் ஆலோக்கிய மைக்கூச்சலரியும். சோ இந்த ஜாத புலகாம் கண்டஸ்தலீம், அந்த கண்ண பிரதேசமானது ஜாத புலகாம் ஒரு ரோமாஞ்சம் ஏற்பட்டத்தை பார்த்து விட்டு ஆலோக்கிய அவளுக்கு அப்ப புரிஞ்சு விடுறது. ஆனாடா இவன் வந்து ஏமாத்திட்டானம்ல, தட் இஸ் தூங்குற மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சு அந்த பெண் என்ன பண்றா? லஜ்ஜா நம்ர முகி, வெட்கம் வந்து விடுறது, முகத்தை குனிஞ்சுடுறா, முகத்தை குனிஞ்சுண்டு ஆனம்ர முகி, லஜ்ஜா நம்ர முகி சா பாலா, குழந்தை. சி பாலாங்கிறச்ச இந்த இடத்துல குழந்தைன்னா முக்தா நாயிகாங்கிறதுக்காக, இன்னசென்ட் கேர்ளுங்கிறதுக்காக சொல்றான், நவோடாங்கிறதுக்காக பாலா. பாலா ஹசதா பிரியேன, சிரிக்கிற அந்த நாயக்கன்னால, அதுல இருந்தே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் ஹர் டு ஃபார் ஹி வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ த ரியாக்ஷன் இல்லையா? அதனால ஹசதா பிரியேன சிரிச்சுட்டு இருக்கிற அந்த நாயக்கன்னால பாலா சிரம் சும்பிதா. சோ இவ மறுபடியும் முத்தமிடப்பட்டாள் அந்த நாயக்கன்னால. இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து இந்த சம்போக சுங்காரத்தினுடைய பிரதீதி ஏற்படுறதுக்கு விபாவம் அனுபாவ வெபிச்சாரி பாவ இவைகள் எல்லாம் பார்க்கணும். எல்லாமே இந்த ஸ்லோகத்துல இருக்கா இல்லையா, ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன, ஆலம்பன விபாவம் முக்தா நாயிகா, ரைட்? அவன் பிரியன் ரெண்டுமே. சோ நமக்கு வந்து நாயக நாயிகா விசேஷமான ரதிக்கு நாயகன் வந்து ஆலம்பன விபாவம், அது பிரியன், ரைட்? இவ வந்து முக்தா நாயிகா, அது வந்து நாயகன் விஷயமான ரதிக்கு இவ ஆலம்பனமா ஆகும். உத்தீபனம் என்ன? சூன்யம் வாசகிரகம் விலோக்கிய சயனாது உத்தாய, வாசகிரகம் சூன்யம் விலோக்கிய, அது நமக்கு உத்தீபனம். அதுக்கப்புறம் அனுபவங்கள் என்னன்னா சும்பனம் முதலிய விஷயங்கள், நிர்வரணம் அதாவது நன்கு பார்க்கறது, இவைகள் எல்லாம் உனக்கு வந்து அனுபவம். முக நிர்வரணம் சும்பனம் இவைகள் எல்லாம் அனுபவம். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் லஜ்ஜா ஹாசம் சந்தோஷம் இவைகள் எல்லாம் நமக்கு வந்து வெபிச்சாரி பாவங்களா இருக்கு. சோ ரதி ஸ்தாயி பாவம் வந்து இங்க இதை படிக்கிறச்சே நன்கு தெரிந்த ஒரு சாமாஜிகனுக்கு சிங்கார ரசமானது ஏற்படுறது, சரியா? அடுத்தது வந்து இது நாயிகாவினால ஆரப்தமான ஒரு ரதி. சோ பூர்வம் ரக்தா பவேத் நாரி பஷாத் புமானு இங்கி தைஹின்னுட்டு ஒரு நியாயம் இருக்கு.
அந்த நியாயத்தின்படி என்னன்னா முதல்ல பெண் வந்து தன்னுடைய ஆசை அவளுக்கு வந்துரும், அதுக்கப்புறம்தான் நாயக்கனுக்குங்கிறா. நம்ம ஆக்சுவலி சாகுந்தலத்துல பார்த்தோம்னா நாயகனுக்கு தான் முதல்ல வரும், அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவான். அவ வந்து அப்புறமா தானே பாக்குறா, இவன் தானே முதல்ல பாக்குறான். சோ யாரு பாக்குறாங்கிறது தான் முதல்ல, அண்ட் யாருக்கு அந்த ஆசை வர்றதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ். தேர் இஸ் நோ பர்டிகுலர் ரூல் தட் நாய்க்காக தான் முதல்ல வரணும், நாயகனுக்கு அப்புறம் வரணும்ங்கிறது எல்லாம் கிடையாது. இங்க வந்து இஸ் ஜஸ்ட் உதாரணத்தை அப்படி சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் நாயக்கா ஆரப்தமா சொன்னார், இப்ப அடுத்தது வந்து நாயக்கா ஆரப்தமா இருக்கு, நாயிகா நாயகன். ததா துவம் முக்தாட்சி வினைவ கஞ்சுலிகையா தத்சே மனோஹாரிணீம் லக்ஷ்மீமிதி அபிதாயினி பிரியதமே தத்வீட்டிகா சம்ஸ்பர்ஷி ஷையோபாந்த ஷையா உபாந்த நிவிஷ்ட சஸ்மித சகி நேத்ரோத்சவானந்திதா நிர்யாதா ஷணகைஹி அலீக வச்சன உபன்யாசம் ஆலீஜனஹ. நாயகன் வந்து நாயிகாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவள்கிட்ட சொல்றான், துவம் முக்தாட்சி, ஹே முக்தாட்சி, துவம் கஞ்சுலிகையா வினா மனோகாரிணீம் லக்ஷ்மீம் தத்சே ஈதி அபிதாயினி பிரியதமே. அந்த மாதிரி ஒரு கணவன் சொல்லும் பொழுது, நாயகன் பிரியன் சொல்லும் பொழுது, இவ என்ன பண்றான்னா இவ சிரிக்கிறா. அந்த சிரிக்கிற சமயத்துல கூட இருக்கிற சகிகள் எல்லாருமே, கூட நிறைய பேர் இருக்கா, நாயகன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தட் ஐ வாண்ட் டு பி அலோன் வித் யூ. அதை எக்ஸ்பிரஸ் பண்றச்சு அவன் நேர டைரக்டா அவன் சொல்றான் வார்த்தைகள். அதை சொல்றத கேட்டுட்டும் இந்த கூட இருக்கிற சகிகள் எல்லாருமே ஒவ்வொன்னா வந்து ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லி மொள்ள அப்படியே வெளில போயிடறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன். பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நாயகன் நாயிக்காட்ட தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிற மாதிரி சொல்றான், ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசையை தெரிவிக்கிறான். எப்படி அப்படின்னா, முக்தாட்சி முக்த அக்ஷி, அது முக்கியம். ஏன்னா அழகான கண்களை உடையவளே நீ, துவம் கஞ்சுலிகையா வினா, அந்த மேல் வஸ்திரம் பிளவுஸ் இருக்கு இல்லையா, அது கஞ்சுலிகான்னு பேரு, அது இல்லாமலேயே மனோகாரிணியும் லக்ஷ்மியும் தத்சே, நீ அழகா இருக்க அப்படின்னா உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு வந்து ஆசையா இருக்கு, என் மனதை கவரக்கூடியதாக இருக்கு, இதுல பெருசா நான் வந்து உன்னுடைய அங்கத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, எனக்கு உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும், உன்னோட சம்போகம் வச்சுக்கணுங்கிற அந்த பாயிண்ட தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அவனுடைய வார்த்தை இங்க. சோ துவம் முக்தாட்சி கஞ்சுலிகையா வினைவ மனோகாரிணியும் லக்ஷ்மியும் தத்சே, அழகா இருக்க நீ, இதி அபிதாயினி பிரியதமே, அவன் சொல்றான், சொல்றது மாத்திரம் இல்லாமல் பிரியதமே தத் வீட்டிகா சம்ஸ்பர்ஷி, அந்த வஸ்திரத்தினுடைய அந்த முடிச்சு, மேல் வஸ்திரத்தினுடைய முடிச்சு இருக்கு அதுக்கு வீட்டிகான பேரு, அந்த வீட்டிகாவை தொட போறான், சம்ஸ்பர்ஷி தொட்டுட்டான் அவன் அவுக்கிறதுக்கு, ரைட்டா. அப்படி இருக்கும் பிரியதமே சதி, கூட இருக்கிற சகி ஜனஹாக்கெல்லாம் என்னன்னா, ஆலி ஜனஹா நிர்யாதா ஷனகைஹி நிர்யாதா, மெதுவா அவ வந்து வெளில போயிடுறான். என்ன சொல்லிண்டு, அலீக வச்சன உபன்யாசம் நிர்யாதா, அலீக பொய்யான வார்த்தைகளை உபன்யாச கூறுவதினால், கூறுவதை கொண்டு நிர்யாதா வெளியில கிளம்பிடுறான். அந்த ஆலி ஜனஹாக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் போடுற, என்னத்தினால அவ கிளம்பினாசி, இஃப் ஷீ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட், அதாவது நாயிக்காக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இவாளும் அங்கேயே இருந்துட்டு ஏதோ பேச்சு கொடுத்துட்டே இருப்பா, போறோம் நீ சொல்றது, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்ப, எதையாவது சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இல்ல. அவளுக்கும் அவனோட இருக்கணுங்கிற ஆசைய வந்து எப்படி தெரிவிச்சான்னா, ஷையா உபாந்த நிவிஷ்ட சஸ்மித சகி நேத்திர உற்சவ ஆனந்திதா ஆலீஜனா, அவ கண்ணுல வந்து சிரிப்பு தெரியறது, அந்த சிரிப்புனால கண்ணுல ஒரு உற்சவம் ஆனந்தம் தெரியறது, அதை பார்த்துட்டுதான் இந்த சகி ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வெள்ள கிளம்புறான். அவளுக்கும் சம்மதம், அவளுக்கும் இது வந்து ஆசையா இருக்குங்கிறது தெரியறது. ஷையா உபாந்த படுக்கையினுடைய ஓரத்துல நிவிஷ்ட உட்கார்ந்து இருக்கிற சஸ்மித சகி, புஞ்சிரிப்புடன் கூடின சகி, அவளுக்கு ஷி அக்செப்ட்ஸ் தட், அவன் வந்து அந்த முடிச்சு தொடறதுங்கிறது, அவன் பேசுறதுங்கிறது, ஷி வெல்கம்ஸ் இட்டுங்கிறது சஸ்மித சிரிப்புல இருந்தே தெரியறது. சோ சஸ்மித சகி நேத்ர, அவளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய உற்சவ ஆனந்திதா, அவ கண்ணுல இருக்கக்கூடிய உற்சவம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு,
இருக்கே அந்த எதிர்பார்ப்பினால சந்தோஷம் அடைந்த ஆனந்திதஹா ஆலீஜனஹா சகீஜனங்கள் சனகைகி மெதுவாக ஏதோ சொல்லிட்டு எனக்கு அங்க காரியம் இருக்கு நான் போய் குடத்தை எடுத்துட்டு வரேன். இந்த இதுல வருமே சாகுந்தலத்துல அவ ரெண்டு பேரும் சொல்லுவா, அவ பிரேம்வதா சொல்லுவோம், அங்க அந்த மான் நம்மள கூப்பிடுறது பாரு அது போய் என்னன்னு நம்ம பாப்போம்னு சொல்லி அவ கிளம்புவா. அதுதான் அலீக வச்சனம்னு பேர். அலீக வச்சன உபன்யாசம் நிர்யாதகா அப்படி வெளில போயிடுறா. இல்ல இது கண்ணன் சொல்லுவானே, பானையில வந்து என் கண்ணுக்குட்டி தொலைஞ்சிருத்து அது இந்த பானையில இருக்கான்னு நான் தேடுறேன் வா. வெண்ணெய் எடுக்கிற சமயத்துல அலீக வச்சனம்ங்கிறது அதெல்லாம் தான் வேணும், ஆனா வேற ஏதோ ஒரு வியாஜத்தை சொல்லி வெளில போகிறது இல்லையா அதுக்கு. சோ ஷையோபாந்த நிவிஷ்ட சஸ்மித சகி நேத்ரோத்சவானந்திதா நிர்யாத சனகைஹி அலீக வச்சன உபன்யாசம் ஆலீஜனஹா. இந்த இடத்துலயும் நமக்கு வந்து அவ முக்தாட்சிங்கிறவ வந்து ஆலம்பன விபாவம், ஆபாஷணம் அவன் பேசுறான், வீட்டிகா சம்ஸ்பர்ஷனம், இதெல்லாம் அனுபவங்கள். அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து வியபிசாரி பாவம் நமக்கு தெரியல, ஸ்மிதம்ங்கிறத தவிர வேற எதுவுமே நமக்கு பிரதியமானம் இல்லை. ஆனா பல விஷயங்கள் நமக்கு வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு, உத்கண்டா அவன் தொடணும், அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு ஔத்சுக்கியம், இவைகள் எல்லாம் நமக்கு வந்து வியபிசாரி பாவங்கள் பிரதியமானமா இருக்கு. ஆகையினால ரதிஸ்தாயி பாவத்திலிருந்து நமக்கு இது தெரியறது, சம்போக ஸ்ருங்காரம் தெரியுது. சோ சம்போக ஸ்ருங்காரத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தார், ஒண்ணு நாயிகா ஆரப்தம், இன்னொன்னு நாயகா ஆரப்தம். அடுத்தது வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரம், இதுக்கு வந்து அஞ்சு இது இருக்கு, அஞ்சு தானே பார்த்துடுறேன். அபிலாஷ அபரஸ்து விப்ரலம்ப ஸ்ருங்காரம்ங்கிறது அபிலாஷ விரக ஈர்ஷ்யா பிரவாச சாப அஞ்சு விதமான இது பஞ்சவிதகா அப்படிங்கிறச்சே ஒவ்வொன்றும் அபிலாஷம் ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு விரகம், அவன் விட்டுட்டு போனா, இல்ல ஒருத்தர் ஒருத்திக்கு மாத்திரம் ரொம்ப ஆசை ஜாஸ்தியா இருக்கு, இன்னொருத்தனுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அது ப்ரொசீட் ஆகல, அது இருக்கலாம். விரகங்கரிச்சே பிரிஞ்சு இருக்கிறது, ஜென்ரலி பிரிஞ்சு இருக்கிறது, நாட் பிரவாசம், அவன் ஊரை விட்டு போயிருக்காங்கிறது இல்ல, இவ தன்னுடைய வீட்டுல இருக்கான், அவன் தன்னுடைய வீட்டுல இருக்காங்கிற அந்த விதமான ஒரு செப்பரேஷன், பிசிக்கல் செப்பரேஷன் அவ்வளவுதான். அதுல வந்து அடுத்தது ஈர்ஷியா, அவன் இன்னொருத்தியோட இருக்கான் நாயகன் அப்படிங்கிறச்சு இங்க இவளுக்கு வந்து ஜெலசி, அதனால ஒரு விரகம், அதனால விப்ரலம்பம். அடுத்தது பிரவாசம், வெளியூர் போயிட்டான், ஒரு பிசினஸ் காரணமாக ஏதோ ஒரு காரியமாக அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படிங்கிறச்சே பிரவாச ரூபம். சாபம் கரைச்சே நம்ம என்டையர் மேகசந்தேஷத்தை எடுத்துக்கணும், சாபத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறச்சே எப்படிப்பட்ட ஒரு விப்ரலம்பம் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கு. டைம் இல்ல, வேணா நம்ம மொத்தமா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அதை. We'll stop with this. சரியா?